ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2023ல் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலை வாய்ப்புக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 60,000 வேகன்சிக்கு மேலே காலியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜிடிஎஸ்க்கான வேலைக்கு மட்டும் ஒரு 40,000 வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட் மேன் கேட்டகரி, அதுக்கப்புறம் மெயில் கார்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 61,000 வேகன்சி வந்து காலியாக இருக்குது. ஏன்னா போஸ்ட் மேனுக்கு மட்டும் 59,999 வேகன்சி இருக்குது, மெயில் கார்டுக்கு வந்து ஒரு 1,450 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்கன்னு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். 38 மாவட்டத்துலையுமே இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தமிழகத்துலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து இருக்குது, அதுக்கான அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இது தான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆர்டர். அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் ஒரு 100,000 வேகன்சி பக்கம் காலியாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ஜிடிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 40,000 வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா முழுக்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் மேனு, மெயில் கார்டு, எம்டிஎஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 59,999 வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல நோட்டீஸ்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ போஸ்ட் மேன் கேட்டகரிக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 59,999 வேகன்சி வந்து காலியாக இருக்குது. இந்த வேகன்சி எல்லாமே வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் இந்த போஸ்டிங்க்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அப்படி இல்லைனா வந்து நீங்கள் 12th மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஜிடிஎஸ் கேட்டகரி, அதாவது பார்த்தோன்னா நீங்கள் ஜிடிஎஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ஜிடிஎஸில் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 10th குவாலிஃபிகேஷன் வச்சு. மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாருமே வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து 12th வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒர்க்கிங் நாலேஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் மெயில் கார்டு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 1,445 வேகன்சி வந்து காலியாக இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்மேனுக்கு வந்து 59,999 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி மெயில் கார்டுக்கு வந்து 1,445 வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 வேகன்சிக்கு மேலே உங்களுக்கு காலியாக தான் வந்து இருக்குது. இதுக்கும் சேம் சேலரி தான், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இதுக்குமே வந்து 12th நீங்கள் முடித்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து நீங்கள் ஜிடிஎஸில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க 10th முடிச்சு அப்படின்னா அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டீஸில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுபடி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சிக்கான பிடிஎஃப் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் மேனு, மெயில் கார்டு, எம்டிஎஸ் மூணு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி காலியாக இருக்குது, எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்தந்த சர்க்கிள் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு சர்க்கிள் வந்து எங்கே இருக்குன்னா 19 கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து. ஸோ இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா போஸ்ட் மேன் கேட்டகரிக்கு வந்து 6,130 வேகன்சி காலியாக இருக்குது. அதே மாதிரி வந்து மெயில் கார்டுக்கு வந்து ஒரு 128 வேகன்சியும், எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 3,316 வேகன்சி வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சர்க்கிளுக்கு மட்டும். டோட்டலாக வந்து பாருங்கள் 59,999 வேகன்சி வந்து. ஸோ உங்களுக்கு போஸ்ட் மேன் கேட்டகரிக்கு, அதுக்கப்புறம் வந்து மெயில் கார்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 1,445 வேகன்சி. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து 37,537 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவே வந்து 90,000 வேகன்சிக்கு மேலே உங்களுக்கு காலியாக தான் வந்து இருக்குது. இந்த வேகன்சி தான் அவங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்தந்த சர்க்கிளுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான நோட்டீஸ் எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.